ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான செப்பங்கிழங்கு ஃப்ரை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அரை கிலோ செப்பங்கிழங்கு குக்கரில் ஒரு விசில் விட்டு தூள் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செப்பங்கிழங்கு நம்ம சின்ன சின்ன பீசஸாக மில்லிஸ் மில்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்குல எல்லா மசாலாவும் படும்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. ஒரு ஒரு சேப்பங்கிழங்காக நம்ம எண்ணெயில் சேர்த்து இது நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு லெமன் ரைஸ் பண்ணி இந்த கிறிஸ்பியான சேப்பங்கிழங்க வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் கூட இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த சேப்பங்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம நல்லா திருப்பி போடலாம். சேப்பங்கிழங்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வருது. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து நல்லா கலர் மாறி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த எண்ணெயிலிருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஈஸியான சேப்பங்கிழங்கு ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.